2024 தேர்தலும் மோடி பாஜக ஆதரவு திரைப்படங்களும். இந்த டயலாக் மாதிரி தான் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 பாலிவுட் படங்களை தனக்கு ஆதரவா இறக்க திட்டமிட்டது பாஜக. பழி வாங்குறதுக்காக இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யற சாவர்கர் படம், குஜராத் கலவரத்தின் உண்மை முகம்ங்கிற ஆக்சிடென்ட் கான்ஸ்பிரசி கோத்ரா படம், 1947 இந்துக்கள் இனப்படுகொலைன்னு சொல்ற ஆகிர் பலாயன் கப்தக்னு இந்த லிஸ்ட்ல வச்சிருந்த பாஜக, இடதுசாரிகள் கோட்டையா இருக்கிற ஜேஎன்யூல மாணவர்களை சுட்டு கொல்றது, ரோஹிங்யா இஸ்லாமியர்களை துரத்தும் போது மோடியை பார்க்கணும்னு இந்து பெண் சொல்றது, காந்தி இல்லனா 30 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும்னு சாவர்கர் சொல்றதுன்னு, அந்த படங்களோட சீன்ஸ் எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல் ஆனதுன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. அதோட காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரின்னு இஸ்லாமியர்களை மட்டுமே தீவிரவாதிகளா காட்ட இந்த படங்களுக்கு வரி சலுகைய அள்ளி வீசி மக்களுக்கு ஃப்ரீ ஷோ காட்டவும் செஞ்சாங்க பாஜக காய்ஸ். இதெல்லாம் தற்செயலா தெரியலாம், ஆனா 2019 தேர்தலுக்கு முன்னாடி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசு சிறுபான்மையினருக்கும் எதிரா இப்படி பண்பாட்டு தளங்கள்லயும் பொறிஞ்சு தள்ளி இருக்கு. சோ சினிமா லவர்ஸ், பி அ ரியல் கிரிட்டிக், பி அ ரியல் சிட்டிசன்.